ரிஜிஸ்டர் போஸ்ட்டு இதெல்லாம் காலியாக இருக்குது அப்படின்றார். இந்த ரிஜிஸ்டர் போஸ்ட்லாம் காலியாக இருக்குது, தற்காலிகமாக இருக்குன்னா அவங்க கால்ஃபரே பண்ணியிருக்காங்க. சில பல்கலைக்கழகங்களிலே இருந்து முறையாக அவர்கள் பல்கலைக்கழகங்களிலிருந்து இதெல்லாம் வேணும்னு சொல்லி நாம் சொல்லி தான் அதெல்லாம் செய்கிறாங்க. இவங்க பழைய காலத்தில் கடந்த கால ஆட்சியில் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் டெம்பரரியாக போட்டு அப்போ இருந்த ஆளுநரும் சரி இந்த அண்ணா யூனிவர்சிட்டி துணைவேந்தரெல்லாம் சேர்ந்து அந்த மாதிரி பல்வேறு தவறுகளை செய்து விட்டு போய்விருக்கிறார்கள். அதில் யாரும் மறுக்க முடியாது. அதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்ற உணர்வோடு தான் முதலமைச்சர் அவர்களை துணைவேந்தர்களை அழைத்து வைத்து பேசி அவர்களும் அறிவுறுத்தி இருக்கிறார். நானும் இரண்டு முறை அவர்களையும் அழைத்து வைத்து பேசி துணைவேந்தர்களை எல்லாம் சொல்லியிருக்கிறோம். ஆகவே இது போன்ற எல்லா வளர்ச்சிகளையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இவைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆகவே ஆளுநர் அவர்கள் முழுமையாக இங்கே என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு பேச வேண்டும். அதான் அவரே சொல்லிட்டார், அண்ணாமலே ஒரு பத்திரிகைக்கே கூ மீட் பண்ணக்கூடாதுன்றாரு, ஆனால் ஒரு பத்திரிகையே அறிக்கை கொடுக்குறாரு. அறிக்கை கொடுத்து உயர்கல்வித்துறையில் இந்த மாதிரிலாம் தவறுகள் இருக்கிறது செய்யுங்கன்னு சொல்லி என்ன புரோஜான் சிலர் நான் அமைச்சராக இருக்கிறேன், என்ன கூட சொல்லலாம், செக்ரட்டரி கூட சொல்லலாம், இல்லை இவர் ஏன் பத்திரிகைக்கு அறிக்கை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அதிலே தெரியுது இவர் அரசியல் பண்ண நினைக்கிறார் என்று. அதுதானே முக்கியம். இவர் என்ன அந்த மாதிரி ஒரு சில குறைகள் பல்கலைக்கழகங்கள் இருக்கலாம், நான் அதன் இல்லைன்னு கூட சொல்லலை. இருந்தால் எங்களை கூப்பிட்டு புரோஜான்சிலர் கூப்பிட்டு செக்ரட்டரி கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த வைஸ் சேனல் சொல்லுங்கள், இந்த நியூஸில் தவறு இருக்குதுன்னு சொல்லலாம். அதையும் தவறுதலை ஒழுங்காக சுட்டி காட்ட வேண்டும். இவர் சும்மா வேண்டுமென்றே இவரை திணிப்பதற்காக, இவர் வேண்டியவர்களை திணிப்பதற்காக இவர் எந்த சட்டத்தையும் கொண்டு வரக்கூடாது. அதனால தான் இப்பொழுது இந்த துணைவேந்தர்கள் நியமனத்திலே கூட சிறிது தாமதம் ஏற்படுகிறது. ஜியோ போட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ண பிறகு இன்னும் வராமல் இருக்குதுன்னு சொன்னாக்கா அவர் அதற்கான ஒரு ஒப்புதலை கொடுக்காமல் இருக்கிறார். மூணு பேருங்கிறத நாளாக்கு, அதுவும் யூஜிசி போடுற ஆளாக்கு. அந்த யூஜிசி போடுற ஆள் யாருன்னு சொன்னாக்கா இவர் சொல்கிற ஆள் பூரா பார்த்தீங்கன்னா எல்லாம் நார்த் இந்தியன். யூஜிசி சொல்கிற ஆள் பூரா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஆள் கூட கிடையாது. அங்கேருந்து சொல்லி இவர் அவங்கள எதுவும் நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதெல்லாம் நாங்கள் வந்து தமிழ்நாடு, அதுதான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்காகவே ஒரு குழுவையும் நியமித்திருக்கிறார் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அந்த அளவுக்கு நாம் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி செய்கிற நம்ம பார்த்து இவர் இந்த மாதிரி சொல்லுவதெல்லாம் மிக தவறான ஒன்று என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகவே தான் துணைவேந்தர் நியமனமாக இருந்தாலும் பதிவாளர்கள் நியமனமாக இருந்தாலும் அவர்களெல்லாம் முறையாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் நாங்கள் இதை வற்புறுத்த விரும்புகிறோம். ஆகவே மெதகு ஆளுநர் அவர்கள் கல்வித்துறை பொறுத்தவரையில் அவர் வேந்தர் தான். அவர் கல்வித்துறையில் மட்டும் இல்லை, எல்லா துறையிலுமே அவர் தான் எல்லான்ற மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசையே மதிக்காமல் என்னென்ன செய்கிறார் நீ என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியாததல்ல. அதெல்லாம் அவர் மறுபடியும் எல்லா துறைகளிலேயும் நுழைந்திருக்கிறார். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஆகவே மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இதையெல்லாம் புரிந்து கொண்டு வருகிற காலங்களிலே அவர் சரியான தீர்ப்பை அளிக்க வேண்டும் என்று உங்கள் மூலமாக நானும் பத்திரிகை அவர் மீட் பண்ணுறதை விட நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நாங்கள் உங்களை பத்திரிகையாளர்களை மீட் பண்ணுவதில் உங்களை பேசுவதில் எந்த தவறும் இல்லை என்ற உணர்வோடு உங்கள் மூலமாக ஆளுநர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இத்தனை மாதிரி தொடர்ந்து ஆளுநர் வந்து எல்லா துறையிலும் தலையிட்டிருக்காங்க. இப்போ ஏற்கனவே ஆளுநரை பற்றி மேலே ஒரு புகார் கொடுத்து குடியரசுத் தலைவர் மீண்டும் அந்த மாதிரி ஒரு திமுக சார்பாக எம்பிக்கள் சேர்ந்து புகார் கொடுக்க போகிறது தான். ஏன்னா தொடர்ந்து அதுக்கப்புறமே நிறைய நடந்திருக்கு. நீங்கள் புகார் கொடுத்ததுக்கப்புறம் தொடர்ந்து நடந்துருக்கு. இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதுதான் முதலமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், நாங்கள் இதெல்லாம் செஞ்சிட்ருக்குறோம். எதுவுமே முதலமைச்சர் வந்து சாதாரணமாக செய்கிறதில்லை. அரசு வழக்கறிஞர்களெல்லாம் அழைத்து வைத்து பேசி தான் அவர் எந்த முடிவுகளையும் எடுக்கிறார். இவரை மாதிரி சும்மா சொல்லிவிட்டு அப்புறம் நான் கேட்டு கேட்குறேன்னு சொல்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. முதலமைச்சரை பொறுத்தவரையில் எல்லா நிலைகளிலேயும் இவர் சொன்னார்ல இன்னும் ஒருத்தரை நியமிக்கணும் அதெல்லாம் சொன்னது போது கூட முதலமைச்சரே வழக்கறிஞர்களெல்லாம் அழைத்து வைத்து பேசி அந்த மாதிரி ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது, இந்த ஆக்ட் படியே நம்ம மூணு பேர் தான் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஆக்ட்லேயே இருக்குது அப்படின்றது வழக்கறிஞர்களையும் கலந்து வைத்து பேசி தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டு இவைகளெல்லாம் இந்த துறையின் மூலமாக செயல்படுத்தப்படுகிறதே தவிர வேறு எந்த விதமான நோக்கம் தொடர்ந்து உங்களை குடைச்சி கொடுக்குறாரு. தொடர்ந்து ஒரு செயல்படாம ஒவ்வொரு முறையும் நீங்களும் பதில் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவர் அந்த அதை நிறுத்துற மாதிரி இல்லை, தொடர்ந்து அவரும் பண்ணிட்டே தான் இருக்காரு. அதான் அதற்குரிய நடவடிக்கைகளை விரைவில் மக்கள் புரிந்து மக்கள் வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ மக்கள் வந்து ஆளுநர் இந்த மாதிரிலாம் தவறாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் புரிஞ்சதால தான் அண்ணாமலையே இந்த அறிக்கை ஓடுறாரு, ஒன்றும் கிடையாது. ஆகவே இது தமிழக முதலமைச்சர் எடுக்கிற இந்த ஆவிடமாடல் ஆட்சிக்கு ஏற்பட்டிருக்கிற நன்மைகள் தான். அவர் எல்லாம் இந்த இடத்துல போய் எதை எதை பேசக்கூடாதோ அதெல்லாம் பேசுகிறார். மாணவர்கள் மத்தியிலேயே சனாதனத்தை பற்றி பேசினார், உங்களுக்கு தெரியும்.
பல்கலைக்கழக துணைவேந்தர்களை கூட்டு வச்சு முதலமைச்சர் வெளிநாடு போனதை பற்றி பேசுகிறாரு. இதெல்லாம் தேவையானதா? ஆகவே அவரை பொறுத்த வரையில் அவர் இஷ்டத்துக்கு எது எதை செய்யணுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருப்பவர் தான் அவராக இருக்கிறார். அது அவரை நீங்கள் கேட்கணும். இப்போ கூட வழக்குலாம் போயிட்டு வரோம், அது அவங்க கேட்க வேண்டிய விஷயம். முதல்லலாம் ஆளுநர்கிட்ட ஒப்புதல் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. எங்கள் மேலாம் அந்த மாதிரி தான் கேஸ் போட்டாங்க. போட்ட கேஸ்லாம் 2003 2005 பார்த்தீங்கன்னா எல்லா கேஸும் அப்படி தான் போட்டாங்க. பொய் வழக்குகள் அப்போ இருந்த ஆட்சியில், அதுவும் குறிப்பாக நாங்கள்லாம் கொஞ்சம் முதலமைச்சர் அப்பொழுது இந்த ஜெயலலிதா அம்மாவிற்கு எதிர்ப்பாக பேசணும் சட்டமன்றத்திலே என்பதற்காகவே எங்கள் மீது எவ்வளோ வழக்குகள் போடப்பட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நாங்கள் நீதிமன்றத்திலே முறையாக சந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரி இந்த வழக்குகள் இப்போல்லாம் என்னாகி போச்சுன்னா, அதுக்கப்புறம் வந்து ஆளுநருடைய அனுமதி வேண்டும்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஆளுநருடைய அனுமதிக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்கு என்னன்னு தெரியல. அவர் அவர் தான் நான் சொல்கிறேன், அவர் பிஜேபிக்காரரா அதிமுகக்காரரா அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி சந்தேகத்திற்குரிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிற காரணத்தினால், அவர் ஏதோ தமிழ்நாட்டில் அவர் எந்த அரசியல் செய்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் அது எடுபடாது என்பதில் மட்டும் எந்த விதமான வேறுபட்ட கருத்தும் இல்லை. நாங்கள் எதுக்கு இதை முக்கியமாக சொல்கிறோம்னா, 2018 உருவாக்கப்பட்ட சட்டத்தின்படியே 3 பேர் தான் இருக்கணும்னு இருக்குது. இவர் 4 பேர் ஆக்கணும்னு நான் சொன்னார்னு முதலே சொன்னேன். அந்த 4 பேரில் சொல்கிறவரை யூஜிசி சொன்னதுன்னு சொல்லிட்டு இவர் போட சொல்கிறது யார் யாரை சொல்கிறாருனாக்கா, இவர் வந்து முன்னாள் பெங்களூர் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் HC ரத்தோர், முன்னாள் துணைவேந்தர், அவரை போட்டு அவரை போடலான்னு சொல்கிறாங்க. முன்னாள் மத்திய பல்கலைக்கழகம், அவரை போடணும்னு ஒரு சொல்கிறாரு. திம்மகவுடா அப்படின்னு அவர் ஒருத்தர், திம்மகவுடா ஒருத்தர், HD ரத்தோர் ஒருத்தர், இவங்க 2 பேரும் யூஜிசியில் சொல்லியிருக்காங்க, அதனால் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் பல்கலைக்கழகத்துக்கு, அதே மாதிரி கல்வித்துறை இருக்குது. யூஜிசி சொன்னாங்கன்னு இவர் சொல்கிறாரு. அப்படியே யூஜிசி சொல்கிறதுக்குன்னு அதிகாரம் கிடையாதுங்க. யூஜிசி வந்து நாமினேஷன் போடணுங்கிறது கிடையாது. யூனிவர்சிட்டி ஆக்ட், அந்த ஆக்ட் படி இதுதான் போட முடியும். யூஜிசி சொல்கிறதெல்லாம் அவர்கள் சில கருத்துக்களை சொல்லுவார்களே தவிர அது கம்பல்சரி கிடையாது எதுவுமே. அந்த மாதிரி தான் பண்ணுறோம். இப்போ அதே மாதிரி தான் பல்கலைக்கழகங்களில் அவர் சொல்லியிருக்காரு, எல்லா பல்கலைக்கழகங்களையும் ஒருங்கிணைத்து துணைவேந்தர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் நம்முடைய உயர்கள் நம்முடைய முதலமைச்சர் அவருடைய நோக்கத்தின்படி நம்ம நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக எல்லா சிலபஸ்களும் பாடத்திட்டங்கள் எல்லாம் அதிகரிக்கப்பட்டு ஒரே பாடத்திட்டமாக எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் 75% இப்போ ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் ஒன்றா தான் இருக்கும். அது மாதிரியாக இருக்க போகுது. இங்கே ஒரு ஃபிசிக்ஸாக அங்கே ஒரு ஃபிசிக்ஸாக பண்ண போகிறாங்க இல்லை. அதனால தான் அது வந்து காமனாக எல்லாருக்கும் வேர்ல்டு லெவலில் இருக்கிற சிலபஸையும் வாங்கி வச்சு எல்லா பல்கலைக்கழகங்களிலும் எல்லோரு கல்லூரிகளிலும் ஒரே மாதிரியான பாடத்திட்டத்தை நடத்த வேண்டும் என்று நாங்கள் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறோம். அதுவும் நடத்தப்பட்டிருக்கிறது. அதில் 75% அந்த பல்கலைக்கழகம் இது முழுமையாக இது நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பல்கலைக்கழகங்கள் இதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். ஆக இதை வந்து இன்னொருத்தங்க என்ன பண்ணுறாங்க, இந்தியாவிலேயே எல்லாத்தையும் அப்படி தான் சொன்னார். இந்தியாவில் தமிழ்நாடு வேறு, தமிழ் ஆங்கிலம் மொழிப்பாடங்கள் இந்த இரண்டுலேயும் நம்ம என்ன பண்ணுறோம், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாத்துலேயும் 100% ஒன்றா தான் இருக்கணும். சில பல்கலைக்கழகங்கள் சில கல்லூரிகள்லாம் தமிழை பற்றி இதை பற்றி சரியாக இல்லாமல் இருந்தது, வெவ்வேறு மாதிரி புகுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பண்ணணும் தான் யூனிஃபார்ம் சிஸ்டத்தை நம்ம கொண்டு வந்து எல்லா பல்கலைக்கழகங்களிலேயும் கல்வி வளர்ச்சிக்காக தொழில்துறை வளர்ச்சிக்காக அந்த முயற்சிகளையும் மேற்கொண்டு தமிழக முதலமைச்சர் சொன்ன அந்த நான் முதல்வன் திட்டத்தின் அடிப்படையில் இவைகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி வட இந்திய சேர்ந்தவர்களெல்லாம் கடந்த இதுலலாம் ஆளுநர் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களே, இப்போ தான் இது புதுசாக இதெல்லாம் அண்ணாமா அவர் வந்து அதுதான் சொல்கிறேன். அந்த மாதிரி இதுதான் முதல்ல இருக்கிற ஆக்டே 3 பேர் தான். இது வந்து நான் இதான் சொல்லணும், இந்த 2 பேரை கூட இவர் அப்படியே வட இந்தியர்களுக்கு போகுதுன்னு நினச்சா கூட ஆளுநர் நாமினின்னு ஒருத்தர் இருக்குல்ல, அவர்கள் இந்த பேரை கொடுத்துட்டு போக வேண்டியதானே. ஏன் இது யூஜிசிக்குன்னு இன்னொருத்தரை போடுங்கன்னு ஏன் சொல்கிறாரு? இவர் ஒருத்தர் கொடுப்பாராம், யூஜிசி ஒருத்தர் கொடுப்பாராம். ஏன்னா 4 ஆக்கணும், 3 ஆக்கணும் தான், அதில் 2 இவருக்கு வந்துடுச்சுன்னா இவர் இஷ்டத்துக்கு நடக்கலாம். இப்பயே இவர் இஷ்டத்துக்கு தான் பல விதம் பண்ணிகிட்ருக்காரு. அவர் எந்தெந்த இதில் எப்படி எப்படி பண்ணுறாருன்னு மக்களுக்கு தெரியும். அதெல்லாம் வருங்காலத்தில் அதெல்லாம் சரி செய்யப்படும் என்று நம்புகிறோம்.